பஞ்சமிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிறமி சேர்க்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பஞ்சமிட்டாய் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரையில் விற்கப்படும் பஞ்சமிட்டாய்களை அம்மாநில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் அந்த பஞ்சமிட்டாயில் தடை செய்யப்பட்ட ரோடமின் பி என்ற விஷ நிறமி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஊதுபத்தி குச்சியின் கடைசி பகுதியில் நிறமூட்ட பயன்படுத்தப்படும் விஷத்தன்மை கொண்ட இந்த நிறமி கலந்த பஞ்சமிட்டாய்களை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் கல்லீரல் பாதிப்பு புற்றுநோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்றும் இதனை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பஞ்சமிட்டாய் விற்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படும் பஞ்சமிட்டாய்கள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. இதன் எதிரொலியாக சென்னை மரினா கடற்கரை பகுதியில் பஞ்சமிட்டாய் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி சதீஷ்குமார் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் 1000 மேற்பட்ட பஞ்சமிட்டாய் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பஞ்சமிட்டாய்களின் மாதிரிகளை கிண்டியில் உள்ள உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த பரிசோதனையில் பஞ்சமிட்டாயில் ரோடமின் பி கெமிக்கல் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உணவு பாதுகாப்புத்துறையின் பரிந்துரையின் பேரில் பஞ்சமிட்டாய் தமிழகத்தில் தடை செய்வது குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் பஞ்சமிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். பஞ்சமிட்டாயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிறமி சேர்க்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது.